வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் என்ன பிளான்ஸு? ஜாலியாக இருக்கீங்களா இல்லை வேலை நிறையா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ரூம் இதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா இந்த கார்பெட் போட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நான் துடைக்கவே இல்லை. அப்படியே மேலோட தான் டெய்லி அந்த வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக மாப் போட்டுட்டு திருப்பியும் வைக்கலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ முதல்ல அந்த டேபிள் வைக்கிற இடத்துலலாம் வந்து வேக்யூம் போட்டுட்டு அந்த பக்கம் டேபிள் சேரெல்லாம் நகட்டிட்டேன். இப்போ வந்து இந்த கார்பெட்டையும் ஃபுல்லாக நல்லா வேக்யூம் போட்டுற போகிறேன். ஏன்னா இதை வந்து அடிக்கடியெல்லாம் நம்ம அலச முடியாது. டெய்லியுமே வந்து கைப்புள்ள க்ளீன் பண்ணுறதுனால நிறையா முடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலுமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு தடவை வேக்யூம் போட்டுடலாம் அப்படின்ட்டு இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வேக்யூம் போட்டு எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு தரையுமே கூட ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா வேக்யூம் போட்டு விட்டுட்டு மாப் போட்டு திருப்பியும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஸோ இது வந்து நல்லா முடியெல்லாம் எடுத்துருது, அதனால துடப்பம் யூஸ் பண்ணல நான். இந்த வேக்யூம் க்ளீனர் வச்சே ஃபுல்லாக நல்லா ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப குப்பை ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் நினச்சேன் கார்பெட் கடியில் நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும் அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் க்ளீனாக தான் இருந்தது. சிறந்தாலுமே எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு. மாப் போட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா திருப்ப அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சேமியாக தான் செய்ய போகிறேன். உப்புமா வந்து நார்மலாக நம்ம அப்படியே தண்ணி கொதிக்க வச்சு போடுவோம் இல்லையா. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம உப்புமா மாதிரியும் தாளிச்சிக்கலாம், இல்லை இனிப்பாக வேணும் அப்படின்னா இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் பூ, சர்க்கரை, ஏலக்காய் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை லெமன் சேவை மாதிரி பண்ணுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு சிம்பிளாக உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ இதை க்ளீனிங் முடிச்சுட்டு அந்த ரெசிபியுமே கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவனுங்க பாருங்களேன், போட விடாமல் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கானுங்க. நான் ஏதாவது செஞ்சேன்னா அவங்களுக்கு என்ன நினப்பு அப்படின்னா நம்ம வந்து அவங்க கூட விளையாடுறோம் அப்படின்னு நினச்சிப்பானுங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. நான் வீடியோ வந்து ஸ்பீடாக ஓட்டினதுனால டக்குன்னு ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப செட் பண்ணுறதுக்கு சாலிடாக ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் டேபிள் இந்த பக்கம் அந்த பக்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படியே கூப்பிட்டே வாடா அப்படின்ட்டு வந்து எடுத்து கொடுத்தேன். பாருங்கள் இன்னும் டேபிளில் சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்ட்டு செட்டு வேடிக்கை பார்க்குற டெட்டு வேடிக்கை பார்க்குறான். ஸோ அதே மாதிரி கடகடன்னு எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். சேர் எல்லாமே கூட ரொம்ப அழுக்காயிடுச்சு. இந்த கைப்பிடியெல்லாம் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒரு துணியை வந்துட்டு நல்லா சோப் வாட்டரில் நனைச்சிட்டு துடைச்சோம் அப்படின்னா போயிடும். இந்த மெட்டீரியல் வந்து ஈஸியாக தான் இருக்குது துடைக்கிறதுக்கு. நம்ம சோப்பு தண்ணி வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனாக போயிடும். ஸோ நாலு சேரையுமே இந்த மாதிரி நல்லா துடைச்சிட போகிறேன். ஸோ டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு சேரு. டெய்லியெலாம் என்னால் துடைக்க முடியறதில்ல இப்போது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 10-15 நாளைக்கு ஒரு தடவை தான் துடைப்பேன். இந்த தடவை வந்து ரொம்ப நாள் ஆச்சு துடைச்சிட்டு. ஸோ தீபாவளிக்கு எல்லாம் வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் கைப்பட்டுச்சுன்னா இன்னுமே அழுக்காயிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அணில் சேமியா தான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1.5 பேக்கெட் எடுத்துக்க போகிறேன். இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு நார்மல் தண்ணி எடுத்திருக்கேன், சுடு தண்ணியெல்லாம் கிடையாது. ஸோ பிரித்து நம்ம அதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிச்சிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சுக்கணும். பாருங்கள் ஒரு 1.5 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நார்மல் பேமினோ சேமியாலாம் போட்டால் நல்லா இருக்காது. இந்த அனில் பிராண்ட் சேமியா இருக்கு இல்லையா, இது வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம முட்டைலாம் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்க்காம தான் செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள் ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த வடிதட்டில் அதை நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆவியில் வேக வச்சோன்னா போதும், டக்குன்னு நமக்கு பொல பொலன்னு சூப்பராக வெந்து கிடச்சிரும். ஸோ பாருங்கள் ஊற வச்சுருந்த பாத்திரம் இல்லையா, அதிலே தான் தண்ணி வச்சுட்டு இந்த வடித்தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் ஸ்டீமர் இல்லைனா இட்லி பானை இருந்ததுன்னா அதில் கூட வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு 2 ஆயிரும். ஸோ இப்போது டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு டீ போட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து காலையிலே காஃபி அப்படிங்கிறனால அவர் மட்டும் போட்டு குடிச்சிட்டாரான். ஸோ எனக்கும் அப்படிக்கும் வந்து நான் இப்போ டீ போட்டுட்ருக்கேன். எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டு தான், இன்றைக்குமே 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன் நான். எந்திரிச்சிட்டு தான் வேலை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டீ போட்டு குடிச்சிட்டே அப்படியே சைட் பை சைட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிடலான்னு. இஞ்சி போட்டுட்டு சூப்பராக டீ. சுலைமானி டீ ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து அடிக்கடி போட்டு குடிப்பேன். கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டீ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அந்த பக்கம் விட்டுட்டு வந்து இப்போது
கேரட்டு கேப்சிகமும் இது மட்டும் சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறேன், வேறு காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இது கூடவே பட்டாணி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலிஃப்ளவர் எதுவும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக இது ரெண்டு மட்டும் சேர்த்து செஞ்சாலுமே கூட நல்லா தான் இருக்கும். முட்டை இஷ்டப்படுறவங்க நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்வோம் இல்லையா, நடுவில் லைட்டு அந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிட்டு அப்படியே செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி முட்டை சாப்பிட்ற மூட் இல்லை, அதனால் வந்து முட்டை சேர்க்காமல் செய்கிறேன் நான். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சிட்டு டெட்டுக்குமே கூட சாப்பாடு போட்டு வந்துட்டேன். அவனுங்களுக்கு வந்து பச்சை பயறு கேரட்டு சிவப்பு பூசணி அதெல்லாம் இருக்கு இல்லையா, எந்திரிச்சதுமே குக்கரை வச்சுருந்தேன் நான், எலக்ட்ரிக் குக்கர்லேயே வச்சுட்டேன். ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு முட்டை போட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டேன், அவங்களும் சாப்பிட்டானுங்க. ஸோ பாருங்கள் நம்ம சேமியாவுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டியாச்சு, சேமியாவும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிர இருக்கும். அதை எடுத்து ஒரு அகலமான தாம்பாளத்தில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் உன்னோட ஒன்று. ஸோ இப்போ டீயும் வடிகட்டிட்டு டீ குடிச்சிட்டே சேமியாவும் செஞ்சிட வேண்டியது தான். இதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சீனி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரணும். இதே இதில் நீங்கள் ஜஸ்ட்டு லெமன் பிழிஞ்சு இந்த மாதிரி தாளிச்சிட்டு மிளகாய் வத்தெல்லாம் கிள்ளி தாளித்து லெமன் சேர்த்துட்டோன்னா நம்ம லெமன் சேவை மாதிரி இருக்கும். ஸோ 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போது 2 பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணேன் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இது வதங்கிட்டு இருக்கப்பயே இது கூட கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிட்டு கேப்சிகமும் அது கூட சேர்த்துடலாம். காய் வந்து நல்லா வேகணும்னு இல்லை, நல்லா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றப்ப தட்டுப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கேப்சிகமும் சேர்த்தாச்சு. ஸோ அது வதக்கிட்டே கடகடன்னு டீயும் குடிச்சிட்டு போகிறேன். பாருங்கள் உப்பு சேர்த்தேன், அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பாக்கி இருக்கிறத சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய வானலாக இருந்ததுன்னா ஒரே இதுவாக சேர்த்து கிண்டிடலாம். இது கொஞ்சம் சின்ன இது அப்படிங்கிறனால கொஞ்சம் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பாக்கி இருக்கிறத சேர்த்துருக்கேன். கூட இப்போது நிறையா மல்லியில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் 1-2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இது கூடவே மிளகுத்தூள், பச்சை மிளகாய் 2 தான் சேர்த்துருந்தேன். ஸோ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். முட்டை வேணுங்கிறவங்க நீங்கள் காய் போட்டிங்க பார்த்தீங்களா, காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1-2 முட்டையை அடித்து ஊற்றிட்டு ஸ்கிராம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சேமியாவை போட்டுடணும். அதில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப சிம்பிளான ரெசிபி பாருங்கள். பொல பொலன்னு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எல்லாம் சேர்த்தோன்னா தக்காளி சாதம் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன். ஸோ அன்றைக்கி ஷாப்பிங்கில் இது தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு சின்ன ஷார்ட் கிளாஸு. ஆயிலெலாம் வீடியோ ஊற்றுறப்ப காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குட்டி மக் மாதிரி இருந்தது. சட்னி இது ஒன்று, அப்புறம் இந்த செராமிக் பிளேட்டு நல்ல செம வெயிட்டாக இருக்குது, ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட் வந்து அமேசானில் மற்றதெல்லாம் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது, இங்கே வந்து 200 ரூபீஸ் தான். ஸோ லஞ்ச் வந்து இதுக்கப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ணணும், கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், மார்னிங் வேலை இதோடு முடிஞ்சது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.